நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதிகளில் கோவையிலிருந்து ட்ரோன் வரவழைக்கப்பட்டு சோதனை ஓட்டமாக அதன் மூலம் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. ட்ரோன் மூலம் கிருமி நாசினி தெளிக்கப்படும் போது விரைவாக அதிக பரப்பளவில் எளிதாக கிருமிகளை அழிக்க முடியும் என நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சோதனை ஓட்டம் வெற்றி பெற்றுள்ள நிலையில் இன்று முதல் கூடலூரில் அனைத்து பகுதிகளிலும் ட்ரோன் மூலம் கிருமி நாசினி தெளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தில் நகராட்சி சார்பாக ராட்சத ட்ரோன் கருவி மற்றும் நவீன கிருமி நாசினி தெளிப்பான் மூலம் நகரின் பல்வேறு பகுதிகளில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. தெற்கு போல் பண்ணைச்சேரி, டாடா நகர் உள்ளிட்ட நாகை நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ட்ரோன் மூலம் கிருமி நாசினி தெளிக்கும் பணிகளை நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஷா நவாஸ் தொடங்கி வைத்தார். இதேபோன்று பெரம்பலூர் நகராட்சி சார்பிலும் ட்ரோன் மூலம் கிருமி நாசினி தெளிக்கும் பணி காமராஜர் வளைவு, பழைய பேருந்து நிலையம், பாலக்கரை, ரோவர் வளைவு, துறைமங்கலம் என நகரில் மக்கள் அதிகம் நடமாடும் பகுதிகளில் ட்ரோன் மூலம் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது.